வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குடும்ப தலைவிகளுக்கான 10 வகையான சமையல் விதிமுறைகளை தான் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்போது உங்க வீட்டில் எந்த பொருளும் வந்து வேஸ்டா போவே போவாது. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. டிப் நம்பர் 1, ரவா மாவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம். நிறைய இப்போ தீபாவளி சமயம் அப்படின்றதுனால இடியப்ப மாவு கூட அரைச்சி வச்சிருக்கோம். அதில் நம்மளையே அறியாமல் சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள்லாம் வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பாக்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி தவிர்க்கிறோன்னா, 2 துண்டு வசம்பு வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் போட்டாலே போதும். இந்த வண்டுகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம், ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் பால் எடுத்து தயிர் பொற ஊற்றி தயிராக வாக்கும்போது அது உடனே வந்து புளிச்சு போகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் எப்படி தவிர்க்கிறது அப்படின் தான் இந்த டிப்பு. நீங்கள் வந்து இஞ்சி யூஸ் பண்ணுவீங்க. இஞ்சியோட மேல் தோல் வந்து நம்ம சீவி கீழே தான் தூக்கி போடுவோம். ஸோ அப்படி கீழே தூக்கி போடுற தோலை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்து தயிர் மேலே போட்டாலே போதும், அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்ல மனமாக இருக்கும். டிப் நம்பர் 3, நம்ம இட்லி பொடிக்காக இருக்கட்டும், இல்லை தனியாக வந்து வரமிளகா வறுக்கிறோம் அப்படின்னாலே வந்து சில பேருக்கு ஒரு நெடி ரொம்ப ஏறி தாங்க முடியாத அளவுக்கு தும்பல் வர ஆரம்பிச்சிரும். அதை எப்படிங்க தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும், காஞ்ச மிளகாவோட நெடி சுத்தமாக ஏறவே ஏறாது. டிப் நம்பர் 4, இது பொதுவாக எல்லா வீடுகள்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னா, விலை கம்மியாக இருக்கும் போது பச்சை மிளகா வந்து நம்ம 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அது சில சமயம் அழுகி வீணாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட காம்பை கிள்ளிட்டு ஒரு கவரில் நல்லா டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். டிப் நம்பர் 5, பொதுவாக வந்து நம்ம வீட்டில் தோசைக்கல்லில் வந்து தோசை சரியாக வரலைன்னா வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வெள்ளை கலர் கிளாத்தில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை வந்து எண்ணெயில் டிப் பண்ணி தோசைக்கல்லில் தேய்ச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து தோசை ரொம்ப முருகலாக சூப்பராக வரும். டிப் நம்பர் 6, நம்ம வந்து வீட்டில் வந்து ரெகுலராக சமையலில் வந்து தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம தேங்காவை வந்து உடைச்ச உடனேவே ரொம்ப நேரம் வெளியே வைக்காமல் உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அந்த தேங்காய்க்கு மேலே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஒரு படலம் மாதிரி வந்துடும். டிப் நம்பர் 7, நம்ம வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து ஒரு மறதியின் காரணமாகவோ வந்து சர்க்கரையை வந்து சரியாக வந்து அந்த டப்பாவை மூடாமல் வச்சுருவோம். அப்படி வைக்கும் போது வந்து அதில் கண்டிப்பாக வந்து எறும்பு இல்லைனா வந்து காற்றுப்பட்டு ரொம்ப நீத்து போயிடும். அப்படி நீத்து போகாமல் இருக்கணும், எறும்பு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 to 5 கிராம் பல்லுக்கிட்ட நீங்கள் வந்து அந்த சர்க்கரை டப்பாவில் போட்டு வச்சாலே போதும், சர்க்கரை வந்து எறும்பு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப நீத்து போன மாதிரி இருக்கவே இருக்காது. டிப் நம்பர் 8, இது வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க வந்து சிப்ஸ் வேணும், கடைகளில் வாங்கி கொடுக்குற சிப்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டிலே பொறிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அது வந்து கடைகளில் வாங்குற அளவுக்கு மொறுமொறுப்பாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மொறுமொறுப்பை எப்படி நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கை வந்து சீவிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி பைத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து மிக்சியில் அரைச்சி அதில் பொடியாக தூவினாலே போதும், அது கிறிஸ்பினஸ்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துருங்க. டிப் நம்பர் 9, ரீசன்ட் டைம்ஸில் வந்து கடைகளில் விற்கிற ரசப்பொடி வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ரசப்பொடி இல்லாத சமயத்தில் நம்ம எப்படி வந்து ரசம் வச்சா ரசம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னா, மிளகு வந்து நம்ம எப்போவுமே ரசத்துக்கு கூட ஆட் பண்ணுவோம், அது கூட வந்து சீரகமும் வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் மிளகு சீரகம் கொஞ்சோண்டு 1 கரண்டி துவரம்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி அதை ரசத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. டிப் நம்பர் 10, நம்ம வந்து வழக்கமாக வந்து இட்லி தோசை இந்த மாதிரியான ரெகுலர் ஐட்டம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடை அந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுவோம். அரிசி மாவை வந்து ஊற வச்சு நம்ம வந்து அடை பண்ணி சாப்பிடுவோம். அப்படி நீங்கள் அரிசியை வந்து ஊற வைக்கும் போதே வந்து சுண்டல், அதாவது வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை வந்து நீங்கள் சேர்த்து வந்து ஊற வச்சு அரிசி மாவு கூடவே வந்து அரைச்சி அதை வந்து நீங்கள் அடையாக வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அடை பண்ணும்போது இந்த மாதிரி கொண்ட கடலை ஊற வச்சு அது கூட ஆட் பண்ணி அரைச்சி சுட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Thank you.